அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து எப்படி ஓஎம்ஆர் சீட் வந்து சரியான முறையில் ஃபில்லப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 1 இயர் 2 இயராக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருப்பீங்க. அவ்வளவு வருடங்களாக நம்ம கஷ்டப்பட்டு படித்து நம்மளோட ஆன்சரை வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்டில் 2 ஹவர்ஸ் எக்ஸாமில் தான் நம்ம இதில் ஆன்சர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நம்ம சரியான முறையில் ஆன்சர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும். அதனால் ஓஎம்ஆர் சீட் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு முத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓஎம்ஆர் சீட் வந்துன்னா எல்லாமே சரியாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அதாவது எக்ஸாம் கண்ட்ரோலர் வந்து அதாவது அறை கண்காணிப்பாளர் வந்து உங்களுக்கு நீட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. தெளிவாக 1 பை 1 பையாக அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு கவனமாக பொறுமையாக ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி ஃபில்லப் பண்ணாதீங்க. அவங்க எக்ஸாம் அறை கண்காணிப்பாளர் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது? ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் வந்து நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதாவது கருப்பு கலர் பென், அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு தான் ஓஎம்ஆர் சீட்டை நம்ம ஃபில்லப் பண்ணணும். வேறு எந்த வகையிலும் பென்சில், மை பென், ஜெல் இந்த மாதிரி எந்த பென் வச்சும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சு தான் ஓஎம்ஆர் சீட்டை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும். அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போய்க்கோங்க. கூடவே 2 ஹால் டிக்கெட் மற்றும் ஒரு ஃபோட்டோ ஐடிங் கார்டு, அதாவது இ அட்மிட் கார்டில் உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோட்டோ ஐடிங் கார்டு கொண்டு போங்க. அப்படி இல்லாத பட்சவங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எதனும் ஒரு ஐடிங் கார்டு ஒரிஜினல் கொண்டு போய்க்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கூடவே கொண்டு போய்க்கோங்க. கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டு தான் உள்ளே போகணும். எக்ஸாம் காலில் குவஸ்டின் புக்லெட் கொடுத்த உடனே அந்த குவஸ்டினில் சீரியல் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அது பக்கத்துலேயே ஏபின்னு புக்லெட் சீரியல் நம்பர் இருக்கும், அந்த அதாவது ஏபின்னு இருக்கும், அதுவும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் தெரிவித்து வேறு குவஸ்டின் புக்லெட்டை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 குவஸ்டின் வந்து பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குவஸ்டினும் எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கா, எதுவும் குறைபாடு இருந்துச்சுன்னா உடனே முன்கூட்டியே தெரிவித்து வேறு குவஸ்டின் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதனால் 100 குவஸ்டின் வந்து அதாவது பேப்பர் 100 குவஸ்டின் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆர் ஆன்சர் சீட்டில் வந்து சென்டர்ன்னு இருக்கும். சென்டர்னு வந்து அந்த இடத்துல வந்து உங்களோட நீங்கள் எந்த சென்டரில் தேர்வு எழுதுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹால் இ அட்மிட் கார்டிலே இருக்கும், அதை பார்த்து எழுதுங்கன்னா எக்ஸாம்பிள் மதுரை. அதனால் சென்டர் கீழே மதுரைன்னு எழுதணும். இதெல்லாம் அறை கண்காணிப்பாளரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கவனமாக அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்லப் பண்ணுங்கள். சென்டர் கீழே அந்த எக்ஸாம் சென்டரை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் அது கீழே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 நம்ம எழுதணும். அதே மாதிரி மதியத்துக்கு அப்புறம் எழுதும்போது மதியத்துக்கு அப்புறம் ஒரு பேப்பர் எழுதுவோம், அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 எழுதணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 எழுதணும், கொஸ்டின்லேயே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புக்லெட் சீரியஸ் நம்பர், இது வந்து கொஸ்டினுக்கு மேல் புறத்தில் ரைட் சைடு இருக்கும், அதை பார்த்து இதில் புக்லெட் சீரியஸ் நம்பர் எழுதுங்க. இதில் எக்ஸாம்பிள் பின்னு இருக்குது, மேலே வந்து அந்த பாக்ஸில் வந்து பின்னு போட்டுக்கொடணும். போட்டுட்டு கீழே வந்து ஏபிசிடின்னு இருக்கும், அதில் பி ஆப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஷேப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணால் போதும். கொஸ்டின் புக்லெட் சீரியல் நம்பர் வந்து கொஸ்டினில் இந்த இடத்துல இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக ரவுண்ட்ஸ் அதை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் கோடு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இது வந்து உங்கள் இ அட்மிட் கார்டிலே இருக்கும். அதாவது கீழே வந்து பேப்பர் 1 இருக்கா, அதில் வந்து 01 இருப்பார், அதான் சப்ஜெக்ட் கோடுன்னு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் அந்த சப்ஜெக்ட் கோடை 01 அப்படின்னு ஃபில்அப் பண்ணிக்கங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கேற்றாப்புல 0 0 1 1 இதில் வந்து ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் சரியாக
முழுமையாக ஃபில் பண்ணணும். ஆஃப் ஆஃப் ஃபில் பண்ணக்கூடாது, டிக் பண்ணக்கூடாது, இன்ட்டு பண்ணக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது. முழுமையாக ஃபுல் வட்டமாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணணும், அதாவது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பேப்பர் டூனா சப்ஜெக்ட் கூட 02 வரும். இது பேப்பர் ஒன்றுனால 01 வருது. அதனால் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து சரியாக ஃபில் பண்ணுங்கள். அரை கண்காணிப்பாளர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, கவனமாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரோல் நம்பர், உங்கள் இஅட்மிட் கார்டிலே இருக்கும் ரோல் நம்பர், அதை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணணும். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனமாக ஃபில் பண்ணணும். ரோல் நம்பர் வந்து உங்கள் இஅட்மிட் கார்டிலே இருக்கும், அதை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கேற்றாப்புல கீழேயும் ஓஎம்ஆரில் என்ன நம்பர் இருக்கோ அதை அதுக்கேற்றாப்புல அந்த நம்பரில் நீங்கள் ரவுண்ட் சேஃபில் ஃபில் பண்ணுங்கள். நிறையா பேர் இந்த ரோல் நம்பரில் தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால் ரோல் நம்பரை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். அதுவும் 00 நேராக ஃபில் பண்ணுங்கள். அதனால் 01 நேராக ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு. இதை வந்து கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் இஅட்மிட் கார்டுலேயே உங்கள் ரோல் நம்பர் இருக்கும், அதை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்டை விட யூபிஎஸ்சி எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்டை வந்து ஈஸியாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். 4-5 தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதுக்கு அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம சைன் பண்ணக்கூடாது, இங்கே அரை கண்காணிப்பில் சைன் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் சீட்டில் இந்த சைடு வந்து ரெண்டு பக்கமும் சைடு வந்து பார்கோடு இருக்கும். இந்த பார்கோடை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. எதுவும் டேமேஜ் பண்ணுறதோ, ஓஎம்ஆர் சீட்டை கசக்கிறதோ, மடக்கி வைக்கிறதோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சைடும் எதுவும் பேனா வச்சு குறியீடு போடுறதோ எழுதி பார்க்குறதோ கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏனா ஏ, பினா பின்னு நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்சர் பண்ணும்போது கவனமாக இருங்க. ஒவ்வொரு விடைக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் பண்ணணும். சில பேர் வந்து ஒரு ஆன்சருக்கு வந்து ரெண்டு இடத்துல வட்டம் போட்டுருவாங்க, அப்படி ஃபில்அப் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து மார்க்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தவறுதலாக அளிக்கும் ஒவ்வொரு விடைக்கும் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் இருக்குது. அதனால் தப்பு செஞ்சால் மட்டும் நெகட்டிவ் மார்க் வராது, தவறுதலாக ஆன்சர் பண்ணாலும் நெகட்டிவ் மார்க்கு உண்டு என்பதை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் ஏதேனும் சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.